ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட்லேயோ ஃபோன்லேயோ நிறைய விஷயம் கேட்குறது, வண்டி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணாவே, மார்னிங் டைமில் எப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் ஐலிங் கட்டாக இருக்குது, ஆனால் ரேஸ் பண்ணாவே ஆக்சிடெண்ட் ஓவர் ரேஸ் ஆகி அப்படியே இறங்கும், கீழே அப்படியே ஏறும் இறங்கும். இதெல்லாம் என்ன ஆகுனா கீரும் டைட்டாக இருக்கும், இந்தமாதிரி பிரச்சனைலாம் வரும். இதுமாதிரி ஆக்சிடெண்ட் ஓவர் ரேஸிங்க்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன், ஆனால் இது வந்து ஆக்சிடெண்ட் கேபிள் பிரச்சனை கிடையாது, இது ஒரு சோக் கேபிள் ப்ளஸ் கார்பரேட்டர் பிரச்சனை தான். இது இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பொருளும் மாற்றலை, ஆனால் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மாட்டினா இந்த ஃபால்ட்டு வந்து அரெஸ்ட் ஆகும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அதுமாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் கரெக்டாக தெரியும் ஓகேங்களா நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸ்கிப் பண்ணி பார்த்து நடுவில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து இது பண்ணல, நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்றாங்க. அந்த ஆல் பட்டன் அந்த பெல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும், நான் போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சிம்பிளாக எப்படி கத்துறோம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும், நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள். இது சிபிசி யூனிகான் ஷைனு இதுமாதிரி 120 சிசிக்கெலாம் சோப் கேபிள் ஜாமாச்சினாவே இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும், நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ஃபால்ட்டை வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு யூனிகான் தான். இது நிறைய பேர் ஃபோன்லேயும் சரி கம்மா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி அப்படியே ரேஸ் ஆகுது, அப்படியே இறங்குது, வண்டி ஓட்டும் போது கூட அப்படியே ரேஸ் ஆகினா இருக்குது. அதே நான் ஒன்றும் கீரை டைட் டமா டமான விழும். இந்த ஓவர் ரேஸிங்க்கு நான் நிறைய விஷயம் போட்டிருப்பேன், ஆனால் இந்த யூனிகானுக்கு ஃபஸ்ட் டைம் போடுறேன். இதுமாரி இந்தமாரி பிரச்சனை வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வருது, எத்தவனும் கார்பரேட்டர் கேட்டாதுங்க, முதல்ல சோக் கேபிள் ஜாம் ஆயிருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். ஆனால் கார்பரேட்டர் விஷயம் தான் இது, கார்பரேட்டர் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும். இது சோக் கேபிள் ஜாம் ஆனது மாரி ஆகும், அது ஃபஸ்ட் தான் பண்ணணும். நீங்கள் வண்டியை வந்து வேலை பார்க்கணும். இப்போ இந்த சோக் கேபிள் பாருங்கள், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படியே ரேஸ் ஆகினே இருக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டா இப்போ பார்த்துருப்பீங்க, இந்தமாதிரி ரேஸ் ஆகினே தான் இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு நம்ம நம்ம கார்பெட்டை தான் கேட்டணும், ஆனால் கார்பெட்டு கேட்டு முன்னாடி சோக்கு அந்த பாயிண்ட் வந்து முதல்ல செக் பண்ணோம். இப்போ நான் கார்பெட்டு கேட்டு பார்க்குறேன், நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐலிங் கம்மி பண்ணுவாங்க. ஐலிங் கம்மி பண்ணால் இது அரெஸ்ட் ஆகும், அரெஸ்ட் ஆகும்னா கம்மி ஆகும் தவிர அதே இதாக இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா. பட்டு பட்டு வண்டி ஆஃப் ஆகினே இருக்கும், எங்கே போனாலும் வண்டி உங்களுக்கு ஆஃப் ஆகிடும், ஐலிங் கம்மி பண்ணும். அதனால் நீங்கள் கார்பெட்டை கட்டி கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா கார்பெட் மேலே தான் சோக் வந்து ஃபிக்ஸிங் ஆகுது ஓகேங்களா. இது ரெண்டு பிரச்சனை தான் இது. இது நம்ம ஃபஸ்ட்டு ஷீல்டை கட்டி கார்பெட்டை கட்டணும். இது மேலே போய் கேப்பை மூலம் கட்டிங்க. இதுமாதிரி 120 சிசிக்கெலாம் இது என்னவோ இதுமாதிரி ஐலிங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கார்பெட்டு கேட்கலாம், ஆக்சிலேட்டர் கேபிளை முதல்ல எருமையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர் வசூலில் நம்ம ஒரு எருமையும் பண்ணிடலாம். இது ரெண்டு அப்படியே ஸ்டேக் பண்ணி இந்த மேனு பண்ணலாம், கரெக்டாக நம்ம கார்பெட்டை கட்டிடுங்க. கொஞ்சம் பழைய வண்டியாக இருந்தால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துடுங்க. எப்படி கேட்டோமோ அப்படியே மாறும் ஓகேங்களா. இந்த ரப்பர் ரொம்ப ஹார்டாகிடும் ஓகேங்களா, இந்த ரப்பர் கட் ஆன கூட பிரச்சனை இருக்கும், தேவைப்பட்டால் மாற்றி வண்டியில் அதிகம். நம்ம கார்பெட்டு கிடையாச்சு, மிஸ் ஆகிட்டே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். நான் இது கார்பெட்டு க்ளீன் நிறைய போட்டிருப்பேன், இது அதனால கொஞ்சம் ஸ்பீடாகவே காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதுதான் மேலே சோப் போடுற இடம் ஓகேங்களா, நிற்க முடிய பாருங்க. இதுக்கு 14 நம்பர் வரும் மேலே ஓகேவா, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா, எவ்வளோ பங்கஸ் ஆகிட்டுருக்கு. இதுதான் உள்ளே போய் அப்படியே ஜாம் ஆகிடுது தெரியுதுங்களா, உள்ள ரெஸ்ட்டு கிஸ்ட்டு
இதை நல்லா ப்ராப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி கார் பெட்ரோலையும் பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்கும், டெஸ்டாக இருக்கும். இது போய் உள்ளே போய் மாட்டேங்குது அந்த சோப்பு நீரில் பார்த்துங்களா, அவ்வளோ எவ்வளோ டெஸ்ட்டு. இதை நம்ம ப்ராப்பராக பக்காவாக க்ளீன் பண்ணி போட்டாவே இந்தமாரி ப்ராப்ளமே வராது உங்களுக்கு. அதுக்காக எவ்வளோ அதை வெள்ளம் பண்ணியிருந்தாவே பிரச்சனை அதிகமாக தான் வரும். ஓகேவா, முதல்ல ஆக்சல் ரேஸ் ஆகலாவே முதல்ல சோக்கு தான் செக் பண்ணோம். பிஎஸ்6லாம் இந்த பிரச்சனை வராது ஓகேங்களா, இந்த கார்பரேட்டரில் தான் பிரச்சனை இருக்கும். பிஎஸ்6ல மார்னிங் டைமில் இருந்தால் ரேஸ் ஆகும் தவிர மீதி டைமில் ரேஸ் ஆகாது. ஓகேவா, இப்போ நம்ம கைட்டு க்ளீன் பண்ணி மாட்டிப்பாங்களாம். ஓகே பார்த்து, இப்போ கார்பரேட்டர் கைட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுங்க உள்ள டஸ்ட்டு, இந்த பிரேக் ஆயிலாம் இந்த கட்டி போச்சு அப்படி இருக்கும் அந்தமாரி இருக்குது. நம்ம பாருங்கள் இதில் பாருங்கள், இதுமாதிரி இதுதான் சின்ன நீளில் போயிட்டு பிளாக் ஆகிடுது. இதுமாதிரி ரேஸ் ஆகுது வண்டி ஓகேங்களா, நம்ம இதையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணும். அது அந்த ரேசிங் இந்த ரெண்டு பிரச்சனை தான், சோக் கேபிள் ப்ளஸ் இந்த கார்பரேட்டர் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் பண்ணாவே இந்த பிரச்சனை வராது. நான் கார்பரேட்டர் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் க்ளீன் பண்ணுறது, இப்போ நான் க்ளீன் பண்ணி நம்ம போட்டு மாட்டி பார்ப்போம். ஓகே கேட்டுப்பேன். இப்போ இந்த பின்னை இப்படி தட்டினா போகிறோம் விரலில் டப்புன வெளில வந்துடும் ஓகேங்களா, அதனால் எதுவும் கம்மியாக வச்சு நோட வேண்டாம். இப்படி உள்ளே பார்க்குறேன் அப்படி இருக்கிட்டு இருக்குங்களா உள்ள, ஓகே இந்த E20 பெட்ரோல் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே இந்த E20 பெட்ரோல் போட்டு வண்டியை யூஸ் பண்ணாமல் ஒரு மாதமாக இல்லை பாஞ்சு நாளாக வச்சுருந்தா கூட அந்த பெட்ரோலில் வந்து இந்த ஈரப்பதம் வந்து தண்ணியாக மாறிடும், அதில் கூட இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஜி, கார் பெட்ரோல் நம்ம இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியில் மாட்டிட்டு அந்த சோக்கு இதை நம்ம க்ளீன் பண்ணோம் ஓகேவா, அதை க்ளீன் பண்ணி மாட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படி வந்து சோக்கு எவ்வளோ வராது பார்த்து நம்ம பெட்ரோலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம் பக்காவாக, ஃபஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது ஓகேவா. பார்த்தீங்கன்னா நான் எந்த பொருளும் மாற்றலை ஓகேங்களா, நம்ம இதுக்கு வச்சு நம்ம ரெடி பண்ணி போடுறோம். இது உள்ளே போய் ஜாம் ஆச்சுன்னா கண்டிப்பாக மாற்றாகணும் ஓகேவா. கார்பரேட்டர் ஃபிட் பண்ணுறோம், இது ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், இது ஒன்று இது உடஞ்சி உள்ளே போய் லாக் ஆகிடும் ஓகேவா, அப்போ தான் கண்டிப்பாக இதை மாற்றி ஆகணும். இது தனியாகவும் கிடைக்கும் ஓகேவா, மிஞ்சி பண்ண ஒரு 100-150 அது வந்து தெரிஞ்சு தான் இருக்கும். இது இதுமாரி ஃபங்கஸ் ஆச்சுனாவே நம்ம க்ளீன் பண்ணியே மாட்டலாம் ஓகேவா. இதை மாட்டும் போது எந்த ஒரு டென்ஷன் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக மாட்டினாவே ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம், ஒரு டென்ஷன் இருந்தாவே எந்த வேலையும் நடக்காது. ஓகே இப்போ ஃபிட் பண்ணியாச்சு, கார்பரேட்டர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே கார்பரேட்டர் ஃபிட் பண்ணியாச்சு, ஓகே நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுக்கு வரணும் சோக்குக்கு ஓகேங்களா. இப்போ சோக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ அந்த சோக்கு முதல்ல ஜாம் ஆனதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ சோக்கு இது வரைக்கும் போது ஃப்ரீயாக இருக்குது, எந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஐலிங் கரெக்டாக நிற்குது. இப்போ நான் பேக் பண்ணுறேன் இப்போது ஓகேவா, ஐலிங்கில் பக்கம் நிற்கும் ஏசி ஆகாது. ஓகே இப்போ இன்னும் கடைசியாக சொல்கிறேன்னு நினைப்போம், இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தமாரி ஆக்சிலேட்டர் ரேஸ் ஆச்சுனாவே இந்த யூனிகான் சிபிசி ஷைனு இந்தமாரி வண்டிக்கெலாம் இதுமாதிரி ஆக்சிலேட்டர் வந்து அப்படியே ரேஸ் ஆகி அப்படியே இறங்கிச்சுனாவே கண்டிப்பாக இதுதாங்க பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில வண்டியில் டியூனப் பிரச்சனை இருக்கும், டியூனப்லாம் வீடியோக்கில் காமிச்சிருப்பேன், இந்த வண்டியில் நான் டியூன் கூட பண்ணல ஓகேங்களா, அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஓகேவா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், பை. ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் அவங்களும் தெரிஞ்சிக்கலாம், ஒரு சமயம் உங்கள் ஃப்ரெண்டுங்களை இதுமாதிரி ஃபால்ட் வரும்போது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணவே ஒரு கெத்து தான் ஓகேவா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செலவு பண்ணாமல் நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோலாம் காமிச்சிருப்பேன் நான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல வீடியோ பார்ப்போம், பை.